பண்ணுறது ஓவராலாக சூப்பராக இருக்குது. யங்ஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் கண்டிப்பாக. மியூசிக் லவர்ஸ்லாம் அந்த கண்டிப்பாக அந்த படம் பார்க்கணும். படம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, யதார்த்தமாக இருக்கு. எனக்கு அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் அபர்ணா பாலமுரளி சச் அ பியூட்டிஃபுல் கேரக்டர், நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. அசோக் செல்வன் ஆக்டிங் நல்லா இருக்கு, ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த அபர்ணா அவங்க சூப்பராக பண்ணி சூரிய போட்டுக்கு அப்புறமா செம்மையாக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் வந்துட்டு அது ஒரு மாதிரி ஸ்கிரீன் பிளே சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆமாம், மூணு லவ் ஸ்டோரிலாம் இல்லை, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். அது ஒரு லவ் ஸ்டோரி தான், ஒரே ஒரு லவ் தான், அது வேறு விதமாக எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. அது ஒரு டைரி தான். மற்ற இப்போ உங்களுடைய கதையை நான் கேட்குறேன்ல, பஸ்ஸில் போகும்போது நீங்கள் கதை சொல்லிட்டு வருவீங்கள்ல, அந்த கதையாகவே நான் ஹைட்டாக எப்படி இருக்கும், உங்களோட ஸ்டோரியாகவே நான் ஹைட்டாக எப்படி இருக்கும், அதை வந்துட்டு அவர் ஃபீல் பண்ணி அது எல்லாம் கிளைமேக்ஸ் என்ன நடக்குதுதான் விஷயம். எதுவுமே இல்லை, செம்மையாக இருக்குது படம், நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த படம் பார்க்கும்போது நான் சத்தியமாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா, விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது, டைலாக்ஸ், கேரக்டர்ஸ், எல்லாரும் எல்லாரும் ஆக்டர்ஸும் அவங்கவுங்க ரோல்ஸுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. மூணுமே மூணு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து ட்விஸ்ட் தான், நான் நிஜமாவே எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது இன்னும் நல்லா இருந்தது பார்க்க. இல்லை இல்லை, த்ரீ ஹார்ஸ் போனதே தெரியல, ஃபேமிலியோட வந்து பாருங்க. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஃபேமிலி ஸ்டோரி, ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ட்ராவலர்ஸ்க்கு எஸ்பெஷலி, ட்ராவலர்ஸ் வில் லவ் திஸ் மூவி. ஏன்னா ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது நிறைய விஷயங்கள். அண்ட் மூணு நாலு கேரக்டரில் பண்ணியிருக்காரு, நாலுமே ரொம்ப வித்தியாசமாக காமிச்சிருக்காரு. அதுதான் அந்த லேக்கே இல்லை, தெரியவே இல்லை. எங்கேயுமே வந்து ஐயோன்ற மாதிரி போர் அடித்த மாதிரி இல்லை, எவ்ரி திங் வாஸ் ஸ்மூத்லி டன் அண்ட் நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. அதுதான் சொல்கிறேன், எங்கேயுமே வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரல. ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோவா பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி மூவிஸ். யூஸ்வலாக மலையாளத்தில் நிறையா இருக்கும், பட் அதே மாதிரி அதே ஃபீலை நம்ம இதில் கொண்டு வந்ததுனால ரொம்ப நல்லா இருக்கு. குடோஸ் டு தி டைரக்டர். ஆமாம், எனக்கு போலீஸாக வருவார் அதில், அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நாலு கேரக்டருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காரு. கொஞ்சம் இடத்துல சில இடத்துல ஹேவ் டு பீ ஆனஸ்ட், சில இடத்துல ப்ரெடிக்டபிளாக இருந்தது, பட் அந்த தெரியல, ஐயோ அது ப்ரெடிக்டபிளாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தெரியல, அதனால கொண்டு போயிட்டாங்க ஈஸியாக. ஃபேமிலியோட வந்து டெஃபினட்டாக பார்க்கலாம். மூவி நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் சொல்கிறதே திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம பீஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு பிடிச்சி அந்த மாதிரி போயிட்டுருக்கிற டைமில் இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ஃபேமிலி கூட வந்து பார்க்கலாம், நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. இருக்கிற அந்த செகண்ட் வந்து இருக்கிறவங்களோட ஹாப்பியாக இருக்கணும், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு மூவி, நல்லாயிருக்கு. எல்லாருமே ஃபேமிலி கூட வந்து புரியல, நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நல்ல நம்மளுக்குள்ளே நடக்கிற மாதிரியான ஒரு வைபாக இருக்குது, நம்மளுக்குள்ளே நடக்கிற ஒரு இது மாதிரி. இது நம்ம பக்கத்தில் ஏதோ நடந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது, ரியலாக இருக்குது எல்லாமே. ஒரு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க, நல்லா இருக்கு. மூணு ஹீரோயினுமே எனக்கு பிடிச்சிருக்கு, ஒவ்வொரு கேரக்டருமே அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா தான் பிரதர் இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணாத மாதிரி லைஃப் போயிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி அப்ரிஷியேட் பண்ணோம், சூப்பராக இருக்குது படம். ஸ்டோரி வைஸ் ஃபேமிலியோட பார்க்கலாம், குட் மூவி. ஆமாம், நைஸ். டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, யார் எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டெஃபினட்டாக. மூணு ஹீரோ என்ன நம்ம கிளைமேக்ஸில் வராங்களோ அவங்க தான் நல்லா பண்ணுங்க. ஹீரோட எக்ஸ்பிரஷன் பயங்கரமாக இருக்குது, அசோ சூப்பர் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவர் செமையாக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, ஆனால் அது லென்த் அவ்வளோவா தெரியல. மொத்தம் மூணு கேரக்டர் நடிச்சிருந்தார், மூணுமே நல்லா இருந்துச்சு. கடைசியில் ஜீவா என்ட்ரி வந்து ட்விஸ்ட்டாக இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. அவரது இன்னொரு படமும் வந்துச்சு, பார்த்தா இந்த படத்துலையும் ஜீவா கெஸ்ட் ரோலில் பண்ணியிருந்தார். அதான் இருந்துச்சு ஓவராலாக. மூணு லவ் ஸ்டோரி, மூணு விதமான ஸ்டோரின்றாங்க. ஆமாம், மூணு விதமான ஸ்டோரி, மூணுமே போர் அடிக்காமல் நல்லா போச்சு. அந்த ரெண்டு ஸ்டோரி கடைசி ஃபினிஷிங்கில் கொஞ்சம் சேடாக முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து ஜீவா வர ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஓவரால் படம் எப்படி இருக்குது? ஓவராலாக நல்லா இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம். மியூசிக்கில் எப்படி பண்ணியிருக்காங்க? மியூசிக்கில் நல்லா அப்படியே மெலோடியாக போச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆ, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஸ்டோரி எப்படி இருக்குது? ஃபுல்லாக லவ் ஸ்டோரி, எதிர்பார்த்ததே சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன்லாம் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, இன்னொரு ஹீரோ வராரு, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், மூணு லவ் ஸ்டோரி, ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டு, எல்லாமே நல்லா இருக்குது. எதிர்பார்க்குற ட்விஸ்ட்லாம் இருக்குது, மூணுத்துலேயும் ஒன்று இருக்கும்.
ஹீரோயின்ஸு ஹீரோ அசோக் செல்வன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பொம்மை கடவுளிலேருந்து அதோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. இந்த படத்தில் சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் வேறு லெவல், எக்ஸ்ட்ரானடியாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம், தாராளமாக நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர்ண்ணா, வேறு லெவல் லைஃப் பற்றி தான் நான் ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கைன்றது ஒரு முறை தான், அது வாழ்ந்து பார்க்கணும் மாதிரி டிஃப்ரெண்டான சாங்கு ஸ்டோரி. அதுக்கப்புறம் பிஜிஎம்ஸில் வேறு லெவல் இருக்குது. லாஸ்ட் சிங்கிள் ஜீவா சார் வந்து மெசேஜ் சொன்னார், டச் பண்ணிட்டார், வேறு லெவல். எது பிடிச்சதுன்னா வீரா மீனாட்சி, அதனால இருக்குது செம்மையா இருந்தது. ஆக்ஷன் தீலோட வேறு லெவல், சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. படத்தில் அசோக் செல்வன் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு ஒரு கேரக்டரைசேஷனுக்கு அதுக்கு உண்டான ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க, ஸோ பர்ஃபெக்ட். படத்தில் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப என்ன சொல்றது, நம்ம அந்த ட்ராவலு அந்த ஹியூமனிட்டி எல்லாமே மொத்தமாக சேர்த்து அழகாக காமிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஆ, படம் சூப்பர் வந்து, ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி இது, பார்க்கலாம், எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆனால் எல்லாமே படத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. எதுவுமே வந்து படத்தோட தனியாக அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க் இருந்தது. ஆக்சுவலாக அதுதான் படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டு, நல்லா இருந்தது. ஒரு ஹியூமனிட்டியோட ஒரு மெசேஜோட படத்தை முடிச்சிருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த அபர்ண பாலமுடி வராங்க பார்த்தீங்களா, அந்த கிராமத்து, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்டுன்றது ஆக்சுவலாக அந்த ஹியூமனிட்டியை, அதாவது வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாத வரத்துக்கு ஒரு பிடிப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு கான்செப்ட், அது நல்லா இருந்தது. ஹியூமனிட்டியோட முடிச்சிருக்காங்க, அது நல்லா இருந்தது. சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் படத்தில் நிறைய இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, மற்றபடி படம் வந்து சூப்பராக இருந்தது. ஆ, சூப்பர். ஆக்சுவலாக நார்த் இந்தியாவில் காட்டுற அந்த லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமாட்டோகிராஃபி ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் இது, பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்கண்ணா. லவ் ஸ்டோரி அண்ட் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. அண்ட் மீனாட்சி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அபர்ணாவோட லவ் ஸ்டோரி அண்ட் மீனாட்சியோட லவ் ஸ்டோரியும் பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒருத்தரோட கேரக்டரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அசோக் செல்வன் சூப்பராக நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ, கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக நான் ஆக்ஷன் மூவி லவ் ஸ்டோரி மாதிரி தான் நினச்சிருந்தேன், பட் அது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இதில் வர கேரக்டர்ஸ்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நிறைய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே தான், செகண்ட் ஆஃப் ஓகே தான், பட் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.